மனிதநேய பண்பாளரும் ஒப்பற்ற ஒரு உணர்வு கொண்ட துணிச்சலின் மறு உருவமாக திகழ்ந்தவருமான கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தி. இன்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கிறார் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான திரு ஸ்நேகன் அவர்கள். நாம் அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். விஜயகாந்த் அவர்களை பற்றி அவரை தூரத்திலிருந்து தரிசித்தவர்கள் கூட அவரை பற்றி மிக உயர்வாக சொல்கிறார்கள். நீங்கள் அவருடனே பல படங்களில் வந்து பணியாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களை அவருடனான நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் சொல்கிறது மாதிரி தூரத்திலேருந்து பார்த்தவங்களுக்கு அவரை பற்றி ஒரு இமாலய ஒரு பிரமிப்பு இருக்குது. பக்கத்துலேருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு அந்த உணர்வுகளை வார்த்தைகளால் கூட நம்மளால் விவரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்புக்கு சொந்தக்காரர் அவர். அவரோட பணிபுரிந்ததுக்காக மட்டுமில்லை, அவரோட பழகும்போது தான் தெரியும். அந்த உருவத்துக்கும் அந்த உள்ளத்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதராக தெரிவார். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப முரட்டு அந்த உருவத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார். ஆனால் வந்து அப்படி உள்ளம் வந்து ரொம்ப இலகியமானது. யாராவது கண் கலங்குற மாதிரி இருந்தாலே அவர் கண்ணீர் வடித்திருவார். அந்தளவுக்கு ரொம்ப இலகியமான மனது. இந்த துயர செய்தி வந்து நேற்று கேட்டதிலிருந்து பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், மரணம் வந்து வாழ்க்கையின் பொது நீதி இந்த சட்டம் என்றாலும் நீதி என்றாலும் சிலரது மரணத்தை மட்டும் ஏற்க மனம் மறுக்கும். இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் கடைக்கோடி அதாவது தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கே அந்த உணர்வு தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இது எப்படி நிகழும், எப்படி நிகழும், இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ பெரிய சோதனையா, அப்போ நல்லதே செய்யக்கூடாதா, இப்படி பல கேள்விகள் அடித்தட்டு மக்கள் கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் பக்கத்தில் இருக்கும் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு மனிதரை நம்ம நம்பி பார்க்க முடியுமா? இப்போ நம்ம சற்று நேரத்தில் நம்ம நிருபர் பகிர்ந்து கொண்டது மாதிரி அந்த ஃபைட் மாஸ்டர்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எப்பயுமே எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு பெரிய திறன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சண்டை காட்சிகளில் பின்புறமாக காலை சுழட்டி அடிப்புங்கிறது இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள்லேயே அந்த ஒரு திறன் பட்டவர். அப்படி படும்போது சின்ன ஒரு விரல் பட்டுட்டால் கூட அந்த சண்டை காட்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஓடி போய் அவனை கூப்பிட்டுங்க, வாடா வாடா, எங்கடா எங்கடா நடந்துச்சுங்க, வா வா அப்படின்னு தட்டி கொடுக்குற விஷயமும் அவர்களுக்கான எந்த விஷயமும். அப்போ என்னென்னா, ஒரு கால் பட்டுடாதா கை பட்டுடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கலைஞர்கள் தான் அதிகம். இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்கும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கருப்பு வெள்ளை சிகப்பு இன பேதம் மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யாரையாக இருந்தாலும் யோசிக்காமல் தோல் மேலே கைப்பட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர். எல்லாரும் அவர் எந்த கோணத்தில் பார்த்தாலும் உயரத்துலேயே இருக்கார். ஒரு தலைவனாக, துணிச்சல் மிக்க தலைவனாக உயரத்தில் இருக்கார். யதார்த்தத்தை வந்து உள்வாங்கி யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாயகனாக அவர் உயரத்தில் இருக்கார். இல்லாதவருக்கு இயன்றவரை உதவுங்கிறது தான் அவருடைய கோடு வேடை, அவரை ஒட்டுமொத்த கோடு வேடை. அது அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இல்லாதவருக்கு இயன்றவரை உதவும் அப்படிங்கிறது தான். அப்படி ஈகையாக உயர்ந்து நின்றுட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய சின்ன சின்ன கண்டிப்புகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அன்பு இருக்கும். நம்ம எல்லாருமே தூரத்துலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்ன கேப்டன் போல கோவப்படுறாரு கூட்டத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கோவப்பட மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கோடான கோடி தொண்டர்களும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முறை வந்து கேப்டனே சொல்லியிருக்காரு, நான் ஏன் ஆள் அடிக்கிறேன், நான் ஏன் ஆளை திட்டுறேன், உனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவார். இது வரைக்கும் என்னை அடிச்சிட்டாரு திட்டாருன்னு யாரும் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. ஏன்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு அறம் பொதிந்த அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும், ஒரு நீதி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறாரோ அவ்வளோ சீக்கிரமாக அதை மறந்துட்டு அடுத்த கணம் இங்கே வா, அப்போ தான் ஒருத்தர் தட்டி இருப்பார், தட்டி முடிச்சுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் கேட்க மாட்டேனே, வா நில்லு நில்லு அப்படிம்பார். அப்போ என்னென்னா, கேப்டன் என்ன கோவப்பட மாட்டாரா, கை ஓங்க மாட்டாரா, நாக்கு திருத்த மாட்டாராங்கிற இப்படி பாசத்தை எதிர்பார்க்குற தொண்டர்களும் ரசிகர்களும் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தெரிந்து எல்லா வகையிலையுமே இவ்வளோ நேர்மையாக ஒரு மனிதர், கதாநாயகனுங்கிறத மறந்து, ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவருங்கிறத மறந்து, ஏன்னா அந்த அந்த தகுதி மிகப்பெரிய தலைவர்னு சொல்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது.
இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இப்போது விஐபிக்கள் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்க மாதிரி, ஒரு புறம் வந்து புரட்சி தலைவி அம்மாவும் இன்னொரு புறம் கலைஞர் அவர்களும் இருக்கும் பொழுது, இருவரும் இருக்கும் பொழுது ஒருவர் கச்சு ஆரம்பித்து உள்ளே வர்றார். இரண்டு பேர் இமயமலை மாதிரி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று நிற்கும் போது நடுப்புற ஒரு சிறு ஓடை மாதிரி ஆரம்பித்து இந்த ரெண்டு மலையையும் அசைச்சு பார்த்தார் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் அவர் வந்து எப்படி தான் எங்கிருந்து வந்து சின்ன தெரியல. சின்ன வயசில் இருந்தது பல இடத்துல சொல்லியிருப்பார், நான் வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கினா ஒருவே நிற்க முடியாது, நான் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் தான் வந்திருக்கேன் பாரு. இதில் எல்லாத்துலேயுமே கோபம் இல்லை, பேரன்பு இருக்குது. எனக்கு என்னை வந்து இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த இந்த மக்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலேங்கிறத ஒரு மிகப்பெரிய அந்த பெரும் கோபமும் பேர் அன்பும் தான் அவர் அரசியலுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த களத்தில் வந்து எப்படியும் அவர் மீண்டு வந்துடுவார், ஏன்னா எத்தனையோ பேர் இதை விட பல காலகட்டங்களை வந்து கேப்டன் கடந்திருக்கார். இதை விட மோசமான காலகட்டங்கள், தவறான தகவல்கள்லாம் வந்திருக்கு, அப்பயே இறந்துட்டார் போயிட்டார் அப்படிலாம் சொல்லி தகவல் வந்தோம்னா அவர் மீண்டு வந்துட்டார். அதனால் வேண்டி ஒரு நியாயமான ஒரு 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 தர்மமானோடைய சிந்தனை இந்த மண்ணில் நிலைநாட்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருந்தது. இவ்வளவு விரைவாக இந்த தகவல் நம்ம வந்து சொல்லும்போது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு அவர் கூட இருந்த நட்பு ரொம்ப நெருக்கமான நட்பு. நான் ஒரு 6 படங்கள் வந்து அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கிறேன். ஒரு ஒரு வாலியையாவோ வைரமத்தையோ எப்படி வந்து கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி தான் புதிதாக வர கவிஞர்களே அவர் கொண்டாடுவார். பெரியவர் சிறியவர் அவர் பார்த்ததே இல்லை. பல இடத்துல நம்ம போயிட்டோம்னாவே அப்போ தான் ஒரு ஷார்ட்டுக்கு போயிட்டுருப்பார், நம்மளை பார்த்துட்டாருனா அந்த ஷார்ட்டை நிறுத்த சொல்லிட்டு வர்ற மூலம் உட்கார வச்சு எதை சாப்பிட்றீங்களா எதை குடிக்கிறீங்களா நீ உட்காருங்க ஒரு நிமிஷம் அந்த வந்துறேன் அப்படின்னு சொல்லிடுற, அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த மாதிரி வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து தென்னவனாக இருக்கட்டும், நிறைஞ்ச மனசாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ண போந்துச்சு. இல்லை எனக்கு ஒரு பெரிய பெருமையும் பரவாயில்லை, நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கேங்கிறதுக்கு காரணம் ராஜ்யம்ங்கிற படம், அதில் என்னால் மறக்கவே முடியாது. அந்த படத்தில் தான் அவருடைய கச்சு கொடியவே அறிமுகப்படுத்துகிறோம், மனோஜ்குமார் டைரக்ஷனில். அதில் எல்லா பாடலுக்குமே நான் எழுதினேன். ஒரு பாட்டு வந்து அவருடைய அறிமுக பாட்டு, அது மட்டும் நான் எழுதலை. சரி ஓகே, வேறு யாரோ வச்சு எழுதுகிறாங்கன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் இது கொஞ்சம் காலதாமதமாகும்போது கேப்டன் அவர்கள் ஏன் அந்த பாட்டு வரல, ஸ்னேகன் இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ வந்து மனோஜ்குமார் சாரும், இல்லை சார் எம்ஜிஆருக்கெலாம் சென்டிமெண்ட்டாக அரசியலுக்கு வர்றதுக்கு வாலி சார்லாம் பாட்டு எழுதினாங்க, அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி வாலியை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதான் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின்னு. அதுக்கு ஒரு சொன்னது, வாலி ஐயாவை நம்மளாம் கையெடுத்து கும்புற இடத்துல தான் இருக்கும், அது இல்லவே இல்லை, மறுக்க முடியாது, அவரும் லெஜண்ட். ஆனால் ஒரு சின்ன பையன் வளர்ந்துக்கிட்டு வர்றார் அவர், அவர்கிட்ட தானே நீங்கள் சொன்னீங்க எல்லா பாட்டுமே எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த வாக்கை நம்ம மீறலாமா எப்படி அப்படிங்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. இந்த உரையாடலுக்கு இடையில் மறுநாளே எனக்கு வந்து ராமோஜிராவ் சிட்டியில் வந்து ஷூட்டு எனக்கு ஃப்ளைட்டு போட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே எதுவுமே அவர் சொல்லாமல், எனக்கு எல்லாமே தெரியும், நீ முதல்ல சாப்பிடுங்க, அந்த ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு வரேன், அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்ததுக்கு பிறகு, இல்லை இதுதான் நடந்துச்சு, அதெல்லாம் சமாதானம்லாம் பண்ணலை, எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்க, எழுதுங்க, நீங்கள் எழுத மாட்டிங்களா எனக்கு அறிமுகமாக, என் மேலே உள்ள அன்பை மட்டும் வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதினார். அப்போ தான் சுச்சுவேஷன் படி ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால தான் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அதில் ஒரு பாடல், அதில் வந்து அந்த இரவே எழுதி அங்கேயே அவர் கையில் கொடுக்கும்போது ரொம்ப புலங்காங்கிட்டு போய் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னார். அதில் ஒரு வரியை சொல்லி சொல்லி காமிப்பார், இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலை, பெரிய பெரிய ஆட்களுக்கு எழுத வேண்டியது, ஆனால் இது உங்கள் அன்பு தான் எனக்கு மிகுதியாக காமிக்குது. கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை, தோளை ஏழைகளின் தோழன் என்று போடு இவன் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். வேறு மாதிரி அவர் நெகிழ்ந்து போயிட்டார். இது ஒரு அன்பின் உயரத்தை தான் காமிக்குது அப்படிங்கிற நேரத்தில் இருந்துட்டு அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கும் இருக்குது. ஒருவேளை என் வாழ்நாள் முழுக்க என் கடைசி காலத்தில் கூட இதுதான் ஒழிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் முழுக்க முழுக்க ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்டேருந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை சாவரத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னா, அந்த வார்த்தையே அது எது இல்லைங்கிறதே இல்லை, அங்கே தான் அவருடைய சமத்துவமான அந்த நண்பர் இல்லையா, இல்லைங்கிற வார்த்தையை என் வாயில் வந்துடக்கூடாது, இதை மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, மீதியெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க, நம்ம ஓட வேண்டியிருக்காதுனார. அதை கடைசி வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை, இல்லை என்ற வார்த்தையை அவர் சொன்னதே இல்லை, எந்த இடத்துக்கிட்டையுமே அன்பா இல்லைன்னு சொல்லலை,
கருணையாக இல்லைன்னு சொல்லலை, ஈகையாக இல்லைன்னு சொல்லலை, கொடையாக இல்லைன்னு சொல்லலை, உணவாக இல்லைன்னு சொல்லலை, ஆதங்கமாக இல்லைன்னு சொல்லலை, அரவணைப்பாக இல்லைன்னு சொல்லலை. எந்த இடத்துக்கிட்டையுமே அவர் வந்து இல்லைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சார். அதை கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையிலையும் அவர் இன்றைக்கி வென்றிருக்கார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். அதே மாதிரி வந்து எனக்கு இன்னொரு ஒரு மிரட்சியான ஒரு நிகழ்வு, ஏபிஎம்மில் வந்து அப்போ தான் நான் வந்து பாடல் வாய்ப்பு கேட்டுறது ஒன்று ரெண்டு எழுதிட்டுருக்கேன். அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டார், கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒரு படமாக என்னமோ ஷூட் போயிட்டுருக்கு, அந்த ஒப்பந்தமான ஏதோ ஒரு படம் ஷூட்டு முடிக்கிற ஒரு காலகட்டம். அப்போ என்னென்னா ஏபிஎம்மில் ஷூட் பண்ணும்போது ஒரு பஸ்ஸு நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து இறங்குறாங்க. வந்தோடனே ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எல்லோரும் போய் சாப்பிடுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், எல்லாத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் வந்ததுக்கு பிறகு இந்த பக்கங்க பசங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வாங்க, எங்கே எல்லாம் ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டிங்களா, எந்த ஊர், யார் யார், எந்தெந்த காலேஜ், இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. கண்கூட பார்த்த அந்த ஒரு நிகழ்ச்சி. அவங்க சொன்னாங்க, இல்லை சார், நாங்கள் வந்து உங்கள் கட்சியில் சேரத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னாங்க அந்த கல்லூரி மாணவர்கள். எனக்கு தெரிந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் உலகத்திலேயே அந்த தலைவன் அந்த மாணவர்களுடைய தோல் மேலே கை போட்டு அரவணைத்து அவர்களை எல்லாத்தையுமே கட்சியில் சேர்த்துருப்பார். ஆனால் அவர் அது வரைக்கும் சிரித்து கொண்டு பேசின அந்த மனிதர் கேப்டனுடைய முகம் டக்குன்னு மாறுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். அம்மா சார், உங்கள் கூட அரசியலுக்கு நீங்கள் வரீங்க இல்லையா, உங்கள் கூட நாங்கள் சேரலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ ஒரே அடுத்த நிமிஷம், எல்லோரும் படிப்பை முடிச்சிட்டிங்களா சார், செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்னும் முடிச்சிடுவோம் சார், அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க கிளம்புங்க, முதல்ல அதை முடிங்க, அடிப்படையில் கல்வி தேவைப்படுது, போங்க, படிக்கிற வேலை அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அவருடைய கோதில் அடித்து ஒருத்தனைக்கு பல்ல எடுத்துறேன், போங்க கிளம்புங்க அப்படின்ட்டு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ பார்க்குறேன், ஒரு ஒரு தலைவன் இவ்வளோ யதார்த்தமாக அந்த சமூகத்தின் மீது வளர்கிற தலைமுறைகளின் மீது உள்ள அக்கறை, தனக்கு வருது ஒரு ஓட்டு வருது, இளைய தலைமுறைகள் கட்சிக்கு வர்றதோ அரசியலுக்கு வர்றதோ பெரிய அபூர்வம். ஒரு பஸ் பல்கு ஒரு பேருந்து நிறைய வந்து அவங்க வந்து நாங்கள் கட்சியில் இணைய போகிறோம்னு சொல்லும்போது கூட முதல்ல எல்லோரும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இணைங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மறுத்து அனுப்பிய ஒரு மாமனிதரை பார்க்கும்போது தான் தெரிஞ்சேன், இவன் தான் சரியான